ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை டிலைட். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சித்தர்கள் சொன்ன நவ மூலிகை சூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நவ மூலிகை சூப்பில் என்னென்ன மூலிகையெல்லாம் கலந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான், முசுமுசுக்கை, நிலவேம்பு, முடவாட்டு கிழங்கு, கோவைத்தலை, வெள்ளை மற்றும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி, துளசி, நெல்லி, மிளகு, வாத நாராயண இலை, மஞ்சள், இத்தனையும் இதில் கலந்துருக்காங்க. இந்த சூப்பை நம்ம தொடர்ந்து குளிச்சுட்டு வர்றது மூலயமா நம்ம உடம்புல உள்ள சளி, இரும்பல், தொண்டை வலி, சர்க்கரை, கை கால் வழி, முடக்குவாதம், உடல் சோர்வு, நெஞ்சு கரிப்பு, தைராய்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நிவாரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி இது பன்மடங்கு பெருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம சித்தர்கள் சொன்ன ஏட்டில் இது இருந்ததா சொல்கிறாங்க. ஸோ இந்த மூலிகையை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிறுதானியம்லாம் கிடைக்கிற கடையில் கூட இந்த மூலிகை ரொம்ப ஈஸியாக நமக்கு வாங்கிக்கலாம். நான் சிறுதானியம் வாங்க போன இடத்துல இந்த மூலிகையை நான் வாங்கினேன். இது ஒரு ஸ்ரீவாரி ப்ராடக்ட்ஸ்லேருந்து வருது. நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட இது நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், இதோட ப்ரைஸ் காட்டியிருக்கேன். இதோட ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் போடணும், இந்த நம்பருக்கு, ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எம்டியான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் இந்த பெரிய கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சின்ன கிளாஸ் எடுத்தீங்கன்னா 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி 2 கிளாஸ் அளவுக்கு இந்த பெரிய கிளாஸில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து அந்த சூப் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ள பவுடரை வந்து, பவுடராக தான் இருக்கும், அந்த பவுடர் வந்து அன்றைக்கி 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் 1 ஸ்பூனே மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட்டு வந்து நான் பூண்டு இருக்கு இல்லையா, ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அது நல்லா தட்டிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொதி விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் அது நல்லா கொதிச்சு எப்படி வருதுன்னு. ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பவுடராக இருக்கிற அந்த கண்டென்ட்லாம் நல்லா வெந்து அந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக ஒரு சூப் தயாராகிடுச்சு. பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சத்துள்ள சூப்பு. தேங்க்யூ. என்னுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தஞ்சை டிலைட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.